ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساءً واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا دنيا تكريا الله من ديار عليه الله سبحانه وتعالى أول ليا إلا قليل أور إلا تليل அல்லாஹுடைய மார்க்கத்தை அல்லாஹுடைய வேதத்தை அவனுடைய தூதருடைய சுன்னாவை நினைவுபடுத்தி கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பளித்தான். உண்மையில் அல்லாஹுடைய பேரருள்களில் இதுவும் ஒன்று. அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துவோமாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பாக ரமதானை வரவேற்போம் என்பதாக போட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே ரமதானை நாம் என்ன வரவேற்பது? அது வரதான் போதும். என்ன, ரமதானுக்கு நாம் தயாராகவும், ரமதானுக்கு நாம் தயாராகவும் அதானே சரி. என்ன வரவேற்கிறது? பொதுவாக வரவேற்கிறது என்றால், வரவேற்பது என்றால் என்ன? ஒரு விருந்தாளி வர்றாரு, அவரை வரவேற்கணும். உடனே என்ன செய்வாங்க? வீட்டெல்லாம் ரெடி பண்ணுவாங்க, அவருக்கு சாப்பாடு வாங்கி வைப்பாங்க, பழம் வாங்கி வைப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சிந்தனைத்தான் நமக்கு பொதுவாக வரும். அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்மளும் இன்னைக்கு என்ன செய்கிறோம், ரமதானை வரவேற்போம் என்ற உடனேயே கஞ்சி காய்ச்சறதுக்கு ரெடி ஆகிட்டுமா, வடை சுடுறதுக்கு ரெடி ஆகிட்டுமா, பிரியாணி ஆக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுமா, சாப்பிட்றதை பற்றி தான் நோன்பு மாதத்தில் ஞாபகம். ரமதான் மாதம் எதுக்காக வேண்டி? ரமதான் மாதத்தில் நோன்பு வைக்க போகிறோம்னு சொன்னால், அப்போ நோன்பு வைக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு? அதுக்கு தயாராகிறத விட்டுவிட்டு நம்ம எதுக்கு தயாராகிட்டு இருக்கிறோம்? சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். மக்கள் பற்றி தான் நம்ம சுபஹானல்லாஹ். அதே போல ரமலான் மாதம் வந்துட்டா ஒரு கவலை இந்த சாப்பிட்ற கவலை, நோம்பு கஞ்சி காய்ச்சற கவலை, அது ஒரு தனி பிரச்சனை இருக்கு. இடையில வரும், நோம்பு கஞ்சி குடிக்கலாமா குடிக்கக்கூடாதான்னு சொல்லி, என்னடா ஆலிம் சார் திடீர்னு புதுசாக ஒரு குண்டத்துக்கு போகிறாருன்னு சொல்லி. முதல்ல நீங்கள் வந்து மனசில் வாங்கிக்கோங்க, அப்புறம் நீங்கள் பெரிய உலமாக்கெல்லாம் வச்சுருப்பீங்க, முடிவு பண்ணுங்கள். ரமதான் மாதத்தில் ஒரு முஸ்லீமை கூட்டிகிட்டு வந்து அவரை தொழுக விடாமல், அவரை நோன்பு வைக்க விடாமல், நாங்கள்லாம் ஒரு 50 பேர் நோன்பு வைக்கணும், நீ நோன்பு வைக்காத, எங்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடு, நீ தொழுவாத, உனக்கு இதான் வேலை அப்படின்னு சொல்லி அவரை ஒரு பெரும்பாவியாக்கி, இன்னும் சொல்ல போனால் அவரை ஒரு காஃபிராக்கி, காஃபிர் தானே, ரமதான் மாதத்தில் வேண்டும் என்று நோன்பை விடுவது அது கடமை என்று தெரிந்ததற்கு பிறகு அப்படி ஆக்கி அந்த கஞ்சியை நம்மெல்லாம் குடிக்கணும்னு சொல்லி என்ன விதியை அல்லாஹ் எழுதியிருக்கா நம்ம மேலே? நீங்கள் எல்லாம் கஞ்சி குடிக்காட்டி உங்களுக்கு நோன்புலாம் செல்லாதுங்க. அப்படி அந்த கஞ்சியை குடிச்சு நம்ம நோம்பு திறக்க போகிறோம், நம்ம துவா கேட்க போகிறோம். ஒரு முஸ்லீமை நோம்பு வைக்க விடாமல், காலையிலேருந்து எந்த தொழுகையும் தொழ விடாமல் ஆக்கிட்டு
நம்ம நோம்பு கஞ்சி குடிக்க போகிறோம், அது நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சேர்த்து, எனக்கு சேர்த்து உங்களுக்கு சேர்த்து எல்லாருக்கும். நம்ம நம்ம எதுக்கு நோம்புனா ரெடி ஆகிட்டு இருக்கிறோம், ரமதானே வரவேற்க போகிறோம், கஞ்சி சட்டியெல்லாம் ரெடி ஆகிடும் பள்ளிவாசலில். அப்புறம் ரெண்டாவது என்னன்னு சொன்னால் ட்ரெஸ்ஸு பிரச்சனை. என்ன பிரச்சனை? ட்ரெஸ் உடை உடுத்துவது. 27ஆம் கிழமைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, சில பேர் கடைசி ஒற்றைப்படையில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறமா கடைசியில் பெருநாளைக்கு, அது பெருநாளைக்கு இப்போலாம் மூணு ட்ரெஸ், காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு, விசிட்டிங் போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் சாயந்தரத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. அப்போ ரமலான் மாதம் என்பது அது நோன்புக்காக, இபாதத்துக்காக, அல்லாஹ்வை வணங்குவதற்காக உள்ள மாதமெல்லாம் போய் முஸ்லிம்கள் கொண்டாடுவதற்குரிய ஒரு மாதமாக ஆகிவிட்டது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ரமலான் வந்துட்டாலே சில பேருக்கு அது பிசினஸ் சீசனா போயிடுது. ரமலான் சிலருக்கு எப்படி மாறி விடுகிறது? அது பிசினஸ் சீசன். தொழுக போயிடும், ஜமாத்து தொழுக போயிடும், தொழுக போலேனாலும் கூட ஜமாத்து தொழுகை தவறிவிடும். அப்புறம் குரான் ஓதுறதை பத்தி அவங்களுக்கு என்ன சொல்றது? அதற்கு பிறகு கடைசி பத்துன்னு ஒரு பத்து இருக்கு. அந்த பத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு சொன்னாங்க, எப்படி இருந்தார்கள் அந்த கடைசி பத்துல? அதெல்லாம் இன்றைக்கு போய் முஸ்லிம்களை கண்டுபிடிக்கணும்னா டி நகர்ல கண்டுபிடிக்கலாம், எம்சி ரோட்ல கண்டுபிடிக்கலாம். கடைசி பத்துல இங்க யார் பாருக்கிறா? ஏதோ மிச்ச மீதி வயசானவங்க, போக முடியாதவங்க, அவங்க செலெக்ஷன் பண்ணா ஏத்துக்காதவங்க. இந்த காலத்தில் அத்தாம்மா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸையா பிள்ளைங்க போட்டுக்கிறாங்க? முன்னாடிலாம் அத்தா வாங்கிட்டு ஒரு வாரம் பிள்ளைங்க சந்தோஷமா போட்டுப்பாங்க, அது ஒரு காலம் இருந்துச்சு. இப்ப அப்படிலாம் கிடையாது. நீ போட்டா உன் டெஸ்ட் வேற, உன் காலம்லாம் வேற. எங்க காலம் எப்படிப்பட்ட காலம்? நல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸை கிழிச்சு போடணும். இப்படி பைத்தியக்கார மாதிரி ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை வாங்கி என்ன கிழிச்சு போட்டு எல்லாம் ஓட்டையா இருக்கும். என்னங்க ஓட்டையா இருக்கு? பாவம், நீங்க பக்கீர்சாவான்னு கேட்டா இல்லைங்க இதாங்க ஃபேஷனுங்கிறாங்க என்ன மக்கள். அப்ப கடைசி பத்து என்பது எதற்குள்ள பத்தாக ஆகிவிட்டது? ஒன்று ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும், பெருநாளைக்கு சாமான் வாங்குறது நல்லா தூண்டுறதுக்கு, பெருநாளைக்கு சாப்பாடு சேர்க்கறதுக்கு. அன்பிற்குரியவர்களே, நாம் நம்மீது அழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பேரு தான் ரமதான்ல பசியா இருக்க போறோம், நோம்பு வைக்க போறோம்னு சொல்லிட்டு சில உலமாக்கள் எழுதியிருப்பதை போன்று நாம் நேரத்தை தான் மாற்றி இருக்கிறோமே தவிர, என்னங்க உணவு உண்ணக்கூடிய நேரத்தை தான் மாற்றி இருக்கிறோமே தவிர உணவை குறைக்கவில்லை, உணவை குறைக்கவில்லை, உணவின் அளவையும் குறைக்கவில்லை, உணவின் வகைகளையும் குறைக்கவில்லை. எந்த பள்ளிவாசல்ல கூட்டம் அதிகமா இருக்கும்னா, எந்த பள்ளிவாசல்ல இஃப்தாரோட சேர்த்து கஞ்சி வடை சமோசா அந்த பள்ளியில போனீங்கன்னா இஃப்தார் அவ்வளோ பரக்கத்தா இருக்குங்க. பல பேருடைய இஃப்தார் ஹலால் இல்லாத வருமானத்துக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஊர்ல போனா லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறாங்க, இஃப்தார் யார் யார் பார்ட்டி செய்யறாங்கன்னு. அதுல பார்த்தா அந்த ஊருடைய இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் லிஸ்டும் இருக்கு. சும்மா சொல்லல, அந்த ஊர்ல என்ன லிஸ்ட் இருக்கு? அது இந்தியன் பேங்க் யாரும் பேருக்கு வச்சிருக்கிறாங்களா? இந்தியன் பேங்க் கிட்ட இல்லைங்க, எங்க ஊர் பேங்க்ங்க ரொம்ப முஸ்லீம்களோட ரொம்ப ஐக்கியமானவங்க. இந்தியன் பேங்க் லிஸ்ட் இருக்குது, ஸ்டேட் பேங்க் லிஸ்டும் இருக்குது. கஞ்சி ஊத்துற முறையில் உடஞ்சு உடஞ்சு ஹலாஸ் யோசித்து பாருங்க. பள்ளிவாசலுக்கு கஞ்சி ஊத்த வேண்டும் என்பதற்காக யாரு கொடுத்தாலும் சரி, எதிலிருந்து கொடுத்தாலும் சரி, வாங்கி கஞ்சியை ஊற்றக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம். குறைஷிகள் கூடங்க அந்த காலத்தில் காஃபிர்களாக இருந்த காலத்தில், அந்த காலத்தில் காஃபிர்களாக இருந்த காலத்தில் கூட குறைஷிகள் பள்ளிவாசலுக்குன்னா ஹலாலான காசு தான் வேணும் அப்படின்னு சொல்லி
காபாவை கட்டும் போது ஹலாலான காசு இல்லாததுனால பரவாயில்லை, அல்லாஹ் மன்னிச்சிருவான், காபாவை சின்னதா கட்டிடுவோம், காபாவை சின்னதா கட்டி இருக்கிற அளவுக்கு சுவரை உயர்த்திட்டு ஹலாலான வருமானம் இல்லை, அல்லாஹ் மன்னிச்சிருவான்னு சொல்லி காபாவுடைய உயரத்தையே குறைச்சார்கள், ஹலாலான வருமானம் இல்லாத காரணத்தால். இன்னைக்கு நம்ம எப்படி, நம்ம பள்ளியில இஃப்தார் ரொம்ப பார்ட்டி அப்படி இருக்கணும், அதனால யாரு கொடுத்தாலும் சரி, எங்க இருந்து கொடுத்தாலும் சரி, எப்படி கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் கேட்கறதே கிடையாது. பாவம், பல அப்பாவி நல்லவர்களுடைய நோன்புகள் பாழாகி கொண்டிருக்கின்றன. அப்ப அன்பிற்குரியவர்களே, நம்முடைய அடுத்த கட்டத்தில் பாருங்க, இந்த இஃப்தாரில் சாப்பிட்டுட்டு கடைசியில் ரொம்ப பேரால மகரிபு தொட முடியாத நிலை. என்ன நிலை? மகரிபு தொட முடியாத நிலை. ஏதாவது ஒரு இமாம் சாபு கொஞ்சம் கிராத்த அழகா ஓதி, கொஞ்சம் அப்படி ரொம்ப இல்லை, சும்மா ஒரு ரெண்டு ஆயத்து கூட ஓதிட்டார்னா, அப்புறம் ருக்குவில் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டார்னா, சாப்பிட்டதெல்லாம் வெளியில வந்துடுற அளவுக்கு இவருக்கு திட்டுமுட்டாடி வெளியே வந்தோடனே, இவர் என்னங்க இமாம், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஃப்தாரை பற்றி கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஃப்தார் எப்படி இருந்தது என்று. இமாம் அல்பானி ஹசன் என்று சொல்ல, இமாம் திருமதி, இமாம் அபூதாவூத், இமாம் அஹ்மத் பதிவு செய்த ஹதீஸுகளிலே ஒன்று, தொழுகைக்கு முன்பு நபி அவர்கள் இஃப்தார் செய்வார்கள். எப்படி? அலா ருதைபாதின் அலா ரதபாதின், சில கனிந்த பேரித்தம் பழங்களை கொண்டு, சில கனிந்த பேரித்தம் பழங்கள் 3-5 அவ்வளவுதான் ரசூலுல்லாஹ்வுடைய இஃப்தார். சரி, தக்கும் சில நேரங்களில் அதுவும் கிடைக்காது நபி அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு இன்னைக்கு பள்ளிவாசல ஒரு கஞ்சிக்கு ஒரு கொற்றாவுக்கு இன்னொரு கொற்றா கொடுக்காட்டி கோவம் வந்துருது, சண்டைக்கு வந்துடுறாங்க. என்னங்க உங்க பள்ளியில ஒரே ஒரு வடை வைக்கிறீங்க, அந்த பள்ளியில பாருங்க, மசாலா வடை வைக்கிறாங்க, மெது வடை வைக்கிறாங்க, சமோசா வைக்கிறாங்க, கட்லெட் வைக்கிறாங்க, கறிப்பஃப் வைக்கிறாங்க. இது என்ன இஃப்தாரு? இந்த இஃப்தார் செஞ்சா இப்படி இஃப்தார் செய்யறவங்களால மகரிபு தொழ முடியுமா? அப்படியே முக்கி முனகி கஷ்டப்பட்டு மகரிபு தொழுதுட்டாலும் தொழுதவுன ஃபிளாட் முடிஞ்சு அவ்வளவுதான், இஷா ஜமாத்து போயிடும், வீட்டுக்கு போனேன். கடைசியில் தராவிக்கு எப்போ வருவார்? இமாம் சாபுடைய ரெண்டு சிலம் பாக்கி இருக்கும்போது தராவிக்கு வருவார். ஏன் நம்மால் ரமதானை இபாதத்து செய்ய முடியாத ஒரு மாதமாக மாற்றினோம் என்றால், ரமதானை தின்பதற்குரிய மாதமாக ஆக்கிவிட்டோம். எப்படி மாற்றிவிட்டோம்? ரமதானை சும்மா பொய்யர்கள் நாம் எல்லாம், நோன்பு வைக்கிறோம் நோன்பு வைக்கிறோம்னு சொல்லி நோன்புடைய பேரில் தின்னு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதுவும் கிடைக்காது யாருக்கு? யாருக்குங்க? யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. எதுவும், சில பேரித்தம் பழங்களும் கிடைக்காது. என்ன செய்வார்கள்? ஃபதுமைராத், அந்த கனிந்த பேரித்தம் பழங்கள், அது கிடைக்கலனா காஞ்ச பேரிச்சம்பழம் ஏதாவது இருந்துச்சுனா அது. சில நேரங்களில் ஃபைன்லம் தக்கும் துமைராத்தும், அந்த காஞ்சி போன சின்ன சின்ன பேரிச்சம்பழங்கள் கூட கிடைக்கவில்லை என்றால், சில மிளர் தண்ணீர் குடிப்பார்கள், அவ்வளவுதான். இதுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வாழ்க்கையின் ரமதானாக இருந்தது. நமக்கு எப்படி, பள்ளிவாசலுக்கு வரும்போதே வீட்டில் ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கா, இங்கே வருவோம் பள்ளிவாசல இஃப்தார். எனக்கு என்னமோ தெரியல, நானும் ஹதீஸில் தேடி தேடி பார்க்குறேன், இஃப்தார்னா ஒன்று தானே, இஃப்தார்னா என்ன? ஒன்று தான். இன்றைக்கு நம்ம எத்தனை இஃப்தார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? 2 இஃப்தார். என்ன இஃப்தார்?
ரெண்டு இஃப்தார், ஒரு இஃப்தார் பள்ளிவாசல்ல, இன்னொரு இஃப்தார் எங்க வீட்டில். இங்க பத்தாதுன்னு சொல்லி மிச்சம் மீதி விட்டதெல்லாம் கொண்டு போய் எங்க வச்சிருக்கிறோம், வீட்டில் வச்சிருக்கிறோம். இப்படி இருப்பவர்கள் கியாமுல்லைல் தராவீஹை எப்படி தொழுவார்கள்? கண்டிப்பா கோழி கொத்துற மாதிரி, காக்கா கொத்துற மாதிரி தான் கொத்துவாங்க. கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களுடைய அமல்களை பார்க்கிறோம். அவர்கள் எப்படி கியாமுல்லைல் செய்தார்கள் என்றால், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் கவனிங்க, சஹாபாக்கள் தராவி தொழுவார்கள். அப்படி தொழும் பொழுது மக்களுக்கு பயம் வந்துவிடும். என்ன பயம் வந்துவிடும்? இன்றைக்கு நம்ம இமாம் சாப் சஹரு செய்யறதுக்கு நேரம் தருவாரா? இவர் ஓதுற ரசனையை, இவர் ஓதக்கூடிய அந்த ஈடுபாட்டை பார்த்தால் சஹரை மறந்து விடுவார் போல் தெரிகிறது. சுபுகுடைய அதானுடைய நேரம் வந்து விடுமோ? ஹத்தா ஹஷீனல் ஃபலாஹ், சுபுகு சாதி உதயமாகி விடுவதை நாங்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு அவர் ஓதிக்கொண்டே இருப்பார். நம்ம ஊர் இமாமா இருந்தா அந்த தராவிய முடிச்ச உடனே பொட்டியை கட்டி ஊருக்கு அனுப்பிடுவோம் நேரம். ஏயா இமாம் சாப் வெபஸ்தை இல்லாத இமாம், நீ ஓதுற அளவு தெரியல உனக்கு, என்ன செஞ்சிருப்போம் நம்ம? இமாம் சாப பெட்டியை கட்டி நேரம் மெட்ராஸ்ல நிற்க கூடாது, நேரம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் பஸ்ல ஏத்தி உட்கார வச்சுட்டு தான் வரும். மதீனாவுடைய இமாம் என்ன செய்வார்? ஓதிக்கிட்டே இருப்பார், ஓதிக்கிட்டே இருப்பார். பின்னாடி சஹாபாக்கள் என்ன பயப்படுவார்கள் என்றால், சஹருக்கு நேரம் கொடுத்தா போதும், கடைசியில் அவர் ஓதி முடிச்ச உடனே எல்லாம் வீட்டுக்கு ஓடுவாங்க. எதுக்கு? சஹரு சாப்பிட ஓடுவாங்க. இப்படிதான் ஹதீஸ் வருது. நம்மள மாதிரி சஹருக்கு கிடையாது. நம்ம சஹர் என்ன? அதான் காலையில் சாப்பிட்றது இல்லையே, மத்தியானம் சாப்பிட்றது இல்லையேன்னு சொல்லி ரெண்டு வேளை சாப்பாட்டை நல்லா வெளு வெளுன்னு வெளுக்கிறது தான் பெரும்பாலான மக்களுடைய சஹர். அவ்வளோதான், சஹர் சாப்பிட்டோன்னே அங்கேயே ஃப்ளாட். சில பள்ளிவாசலில் நாங்கள் தொழு வைக்கும் பொழுது ஒரு கூட்டம் சஹர் சாப்பிட்டு மேலே பள்ளிவாசலில் போய் தூங்கிடும், சுபுவே தொழு மாட்டாங்க, கேட்க முடியாது, எழுப்புனாலும் தொழுவது கிடையாது. கடைசியில் 9-10 மணிக்கு எழுந்திரிச்சு தான் அவங்க சுபுவே தொழுவாங்க. யார்கிட்ட போய் சண்டை போடுறது? அப்படி இல்லைன்னு சொன்னா ஜமாத்துக்கு வர முடியாத நிலைமை. அப்படியும் முக்கி கிக்கி ஜமாத்துக்கு வந்துட்டாலும் ஆல்ரெடி இமாமுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் முந்திருக்கும். என்ன பாருங்களேன், நடக்க போது பாருங்க, எல்லா சரியத்தையும் மாத்திருப்போம். ஆனா நம்ம வந்து மத்தவங்களை பிதேத்துவாதின்னு சொல்லியிருக்கோம். யார பிதேத்துவாதி? பாத்தியா ஓதுனா பிதேத்துவாதி, ஆமாங்க சரியா? மூணாம் பாத்தியா ஓதுறது பிதேத்து, போர்வை போத்துறது பிதேத்து, எல்லாம் பிதேத்து. நம்ம எல்லாருக்கும் பிதேத்துடைய ஃபத்வா கொடுத்துருவோம். நம்ம செய்கிற பிதேத்தை எங்கே கொண்டு போய் சொல்கிறது? நீங்கள் எனக்கு சொல்லுங்க. ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ரு தொழுகையை மகரிபை போன்று தொழ வைத்தார்கள் அப்படின்னு ஒரு ஆதாரத்தை கொடுக்க முடியும். ரமலான் மாதத்தில் ஃபஜ்ரு தொழுகையை இஷா தொழுகையை போன்று தொழ வைத்தார்கள் அப்படின்னு ஒரு ஆதாரத்தை கொடுக்க முடியும். ரமலான் வந்ததற்காக, அதுவும் நீங்க கேளுங்க, கியாமுல்லைல வச்சுங்க, கடைசி 10 இரவுல ராத்திரிலாம் நின்று தொழுததற்காக வேண்டி ஃபஜ்ருடைய தொழுகையை 2 ஆயத்துகள் ஓதி முடித்தார்கள் என்று ஒரு ஆதாரத்தை கொண்டு வாங்க. அதே 100 ஆயத்து, அதே 2 திவால் முஃபஸ்ஸலுடைய சூரா தபாரக்கல்லதி, முதல் அத்தியாயம் முதல் ரக்அத்திலேயா, 2வதுல ஹாக்கா, முதல் அத்தியாயத்தில் ஹாக்காவா, 2வதுல வல் முர்சலா. எங்கேயாவது சுபுகு தொழுகிய ரசூலுல்லாவோ, 4 கலீஃபாக்கள்ல யாராவது ஒருத்தரோ ரமதான் மாசத்துல
நாலாயத்து அஞ்சாயத்து அல்லது அலம்தர லீலா ஃபி குரைஷின் ஓதி அல்லது அல்காரி அல்ஹாக்கு முத்தக்காசு ஓதி தொழு வச்சாருன்னு ஒரு ஆதாரத்தை கூட்டிடுவாங்க. இப்ப ஷரியத்தை மாற்றிய பிதாத்துவாதிகள் யார் சொல்வது பார்க்கலாம். அனாச்சாரம் செய்தவர்கள் யார்? மார்க்கத்தின் பெயரால் நபி கற்றுக் கொடுத்த தொழுகையை பாழாக்கியவர்கள் யார்? நமக்கு ரொம்ப திருப்தி, நம்மெல்லாம் சுண்டா. என்னங்க சுண்டா? சாப்பாட்டு ராமன்கள், திண்ணி ராமன்கள், ஷரியத்தின் பெயரால் மோசடி செய்பவர்கள். தொழுகையை சுருக்கியவனை விட, தொழுகையில் தொழுகையை கத்தரித்தவனை விட ஒரு கேவலமானவன் இருப்பானா? இப்ப நம்ம சகோதரர் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சில உட்கார்ந்துருக்கும் போது ஒரு சில விஷயங்களை இது சம்பந்தமா பார்க்கும் பொழுது பயம் வந்துருச்சு. நம்ம எல்லாம் தொழுகிறோமா? தொழுகையே கிடையாது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பல நேரங்களிலே ஃபஜ்ரின் இரண்டு ரக்அத்துகளில் மட்டும் சூரத்துல் பக்ராவை முழுமையாக ஓதும் வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அடுத்து பெருநாள் வரப்போது பாருங்களேன், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பெருநாள் தொழ வைக்கிறார்கள். மக்கள்லாம் பின்னாடி நிற்கிறாங்க, சூரத்துல் பக்ரா ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சூரத்துல் பக்ரா எப்ப திரும்ப கேட்டிருப்போம்? தராவியில இமாம் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் மாதிரி ஓடுவார் பாருங்க, போயிட்டாரு. அவரை எந்திரிப்பார், எந்த ஆயத்தை ஓதுறாருன்னு சொல்லி கண்டே பிடிக்க முடியாது. கொஞ்சம் மத்து சந்தலா நீட்டிட்டாருண்ணா இமாம் சாஹாப். அப்படியே தனியா கூப்பிட்டு அவரை கவனிக்கிற கவனிப்புல அதோட நமக்கு எதுக்குடா பொழப்பு, எப்படியோ தொலைஞ்சு போறானோ சொல்கிறார்கள் சஹாபாக்கள். இதே மொத்தாவுடைய அறிவிப்பு. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சூரத்துல் பக்கராவை ஆரம்பித்தார்கள். நாங்க நினைச்ச 100 ஆயத்துல முடிச்சிருவாங்கன்னு சொல்லி யாரு? நம்ம எங்க முடிப்போம் சூரத்துல் பக்கராவை ஆரம்பிச்சா? ஓலாய்கஹுல் முஃப்லிஹூன் அல்லாஹ் அக்பர். நம்ம இமாம் சாஹப் ஆரம்பிப்பாங்க சூரத்துல் பக்கரா, பயப்படவே பயப்படாதீங்க. ஓலாய்கஹுல் முஃப்லிஹூன் தாண்ட மாட்டாங்க. அதான் ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வச்சிருக்கிறோமே. எப்படி கடைசியில் பார்த்தா 200 ஆயத்தை ஓதுனதுக்கு பிறகுதான் ருக்குக்கு போனாப்ல. 2வது ரக்அத்தில் எந்திரிச்சு மீதி சூராவை ஓதி முடிச்சிட்டாங்க. அவர்கள் இபாதத்துக்காக வாழ்ந்தவர்கள். நாம் மார்க்கத்தின் பெயரை சொல்லி துன்யாவை அனுபவிப்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மார்க்கன்னு வந்துட்டா வச்சுக்கோங்களேன், நம்ம பேசுற பேச்சு என்ன தெரியுமா? மார்க்க ரொம்ப லேசுங்க பேசுறோமா இல்லையா? இந்த மாதிரி மார்க்கன்னு வந்துட்டா என்ன சொல்றான்? மார்க்க என்ன இவ்வளவு சிரமமாங்க, மார்க்க ரொம்ப லேசுங்க. மார்க்க ரொம்ப லேசுதான். உனக்கு துன்யான் வந்துட்டா உனக்கு ஒரு சட்டை எடுக்கிறதுக்கு என்னங்க எத்தனை கடைக்கு ஏறி இறங்குற? ஏன் துன்யாவை லேசுன்னு சொல்ல? உங்க தெருல உள்ள கடையில சட்டை எடுக்க முடியாது? எத்தனை கடைக்கு ஏறுற, எத்தனை மாடலை பாக்குற, எவ்வளவு கால் வலிக்க அலையிற, வெயில் ராத்திரின்னு பார்க்காம இங்க அங்கன்னு பிராண்டை போய் பார்த்துட்டு ஒரு சட்டை எடுக்கிறது? துன்யான வந்தா எல்லா சிரமத்தையும் தாங்க தயார். தீன் என்று வந்தால் எதையும் நாங்கள் சகிக்க முடியாது. எது தீன்ல ரொம்ப அற்ப அளவு? யாருக்கு சொல்லப்பட்ட அளவு? நோயாளி, படுத்த படுக்கையில் கிடக்கிறாரு, மிஸ்கீனு, பேஷண்ட், அவருக்கு கொடுத்த அளவு இருக்கு பாருங்க. ஏங்க என்னங்க இருக்கும் செய்றீங்க? 3 தஸ்பீஹ் ஓதுனா போதாது? என்ன செய்றீங்க இருக்கும் இவ்வளவு நேரம்? கணக்கு வழக்கு பார்க்கணும். ஆம், பாவத்தின் கணக்கு வழக்குகளை பார்க்க வேண்டிய நேரம். சுஜூதுல என்ன இமாம் சாஹிப் செய்றீங்க இவ்வளவு நேரமா? 3 தஸ்பீஹ் ஓதுனா போதாது? யாருக்கு உள்ள அளவு இது? சிராஜ் பாய், யாருக்கு உள்ள அளவு? படுத்த படுக்கையில் நோயாளி இருக்கார் பார்த்தீங்களா, பயணத்தில் இருக்கார் பாருங்க, அவருக்கு நீங்க 3 தஸ்பீஹ் ஓதுனா போதும்னு சொன்னதை யார் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா? இந்த நவாப் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறார். இந்த நவாப் பள்ளிவாசல தொழுகிறாரு பாருங்க, தொழுதுட்டு போய் கொட்டை விட்டு தூங்கணும்னு ஐடியா போட்டிருக்காரு பாருங்க, அல்லது தொழுதுட்டு போய் டீ கடையில் போய் 1 மணி நேரம் பேசுவாங்க.
இல்லைங்க. ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், அரை மணி நேரம் டீ கடையில் நிற்காம டீ குடிச்சிட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு, டீ கடையில் நின்று அரை மணி நேரம் கால் வலிக்கு அந்த வலி தெரியாமல் டீ குடிக்க முடிகிறது, ஆனால் ஃபஜ்ருடைய தொழுகை பத்து நிமிஷத்தில் முடியுது, சான்ஸே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பேணி ஃபஜ்ரை தொழ வைத்தால் அரை மணி நேரத்துக்கு குறைஞ்சு தொழ முடியாது. அப்ப மட்டும் சொல்லுவாங்க வேலைக்கு போறவங்க இருக்கிறாங்க, என்ன வேலை, எல்லாம் பொய் சாக்குகள், எல்லாம் என்ன பொய் சாக்குகள், சைத்தான் கொடுக்கக்கூடிய ஊசலாட்ட சாக்குகள். நாமே நமது நஃப்ஸுக்கு நம்ம என்ன செய்யறோம், காரணத்தை சொல்லி கொடுக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹர் சாப்பிட்றதுக்கு நேரம் கிடைக்குமான்னு பயந்துகிட்டு இருப்பாங்க. சஹர் சாப்பிட்டுட்டா என்ன சாப்பிட போறாங்க, கொஞ்சோண்டு பால் கிடைச்சா பால், அல்லது திரும்ப அதே பேர் சொன்னா அதே தண்ணி. இந்த சஹருக்கும் அடுத்த அதானுக்கு இடையில ஒரு 50 ஆயத்து ஓதுற அளவுக்கு நேரம், அவ்வளவுதான். அப்புறம் திரும்ப போய் இமாமுக்கு பின்னாடி நின்றுவாங்க. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திவால்பு ஃபஸ்ல ஓத ஆரம்பிச்சுவாங்க. நமக்கு இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு, இமாம் சாப் தராவீத் தொழுவருக்கு அதனால மகரிபை சுருக்கிடுங்க, மகரிபே வல்லுஹால இருந்து ஆரம்பிச்சு ஓதுறது, அதையும் சுருக்கி எல்லா மகரிபுக்குள்ளாவது முடிச்சிருங்க, அல்லது வல்லாசிரி இந்த ஆத்தையினால முடிச்சிருங்க சட்டம், அல்லது எங்கேயாவது ஆயத்தை எடுத்தாலும் ரெண்டு ஆயத்துல மகரிபை முடிச்சிருங்க. இஷாவை தயவு செய்து இந்த அரை தள்ளது இன்னாத்தை நாம தாண்டி போதிடாதீங்க, ஏன்னா அதுக்கு பிறகு கேமல் லைன் இருக்கு. எப்படியெல்லாம் மார்க்கத்தை கத்தரித்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள், கடைசியில் கியாமுல் லைன் வந்துச்சுன்னா அதான் தெரியும் உங்களுக்கு எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு கியாமுல் லைன். இமாம் மாலிக் பதிவு செய்கின்றார்கள், அந்த மஸ்ஜித் நபவியில ரெண்டு இமாம், ஒரு இமாம் இந்த பக்கம் ஜெயித் இப்னு சாபித் அல்லது உபய் இப்னு கஅப், இன்னொரு பக்கம் பெண்களுக்கு தம்மி முத்தாரின்னு சொல்லிட்டு, ஏன்னா கூட்டம் அலம்போதும் தொழுகை வச்சா அப்படி ரம்மியமா தொழுகை வச்சுக்கிட்டே இருப்பாரு, தொழுகை வச்சுக்கிட்டே இருப்பாரு. சூரத்துல் பக்ராவை ஓதினார்னா இடையில இடையில நிறுத்தி சொர்க்கத்துடைய வசனங்கள் வரும்போது துவா கேட்டு, நரகத்துடைய வசனங்கள் வரும்பொழுது அதற்காக அல்லாவிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடி அப்படியே ஓதினார்னு சொன்னா எங்களுக்கு அந்த 8 ரக்காத்துல அல்லது 10 ரக்காத்துல அந்த சூரத்துல் பக்ராவை எங்களுக்கு முடிப்பவராக இருந்தா எவ்வளவு நேரம் எடுக்கும், நம்ம சூரத்து நம்ம அலிம்சா சூரத்துல் பக்ரா ஓத வச்சுன்னு வச்சுக்கோங்க, கரெக்டா ஒரு மணி நேரத்தில் ஓதி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். எப்படியே லண்டனுடைய புல்லட் ட்ரெயின், என்னது ஜப்பான் புல்லட் ட்ரெயின்லாம் தோத்து போச்சு, ஜப்பானுடைய நம்ம ஆலிம்சா ஹாஃபிஸாக்கள் ஓதுறதுல எல்லாம் ட்ரெயின் அந்த மாதிரி. அது என்னங்க, ரெண்டு குரானு, ரெண்டு குரான் பார்த்துருக்கீங்களா, பார்த்ததுல ஒரு குரான் என்னன்னு சொன்னா ரமதான்ல தராவியில ஓதுறதுக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு பேட்டர்ன், இன்னொன்னு நார்மலா ஓதுறதுக்கு. எனக்கு நீங்க சொல்லுங்க, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தராவீஹில் ஒரு மாதிரி ஓதினார்கள், மற்ற ஃபர்துகளில் ஒரு வேறு ஒரு மாதிரி ஓதினார்கள் என்று ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். குர்ஆன் ஹதீஸ் வாதிகளே, சுன்னத்தை பேணக்கூடிய மக்களே, தௌஹீத் வாதிகளே, என்னென்னமோ பேர் நமக்கு, எங்க பேருக்கு பஞ்சமே கிடையாது, இதில் வேற ஒரிஜினல் தௌஹீத் வாதிகள், நீங்க எனக்கு சொல்லுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு மாதிரி குர்ஆன் ஓதும் வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள், ரெண்டு குர்ஆன் வச்சிருந்தாங்க, ஒன்று மகரிபில் ஓதும்போது அப்படியே நீட்டி ஓதுறது, அப்புறம் தராவீஹ்னு ஆரம்பிச்சுட்டா பறக்கிற பற இருக்குது அப்படி ஏதாவது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம், வக்கான யுரத்திலுல் குர்ஆன், நம்ம ரெண்டு குர்ஆன் வச்சிருக்கோம். ஷாஜிர்தர் நீங்கள்லாம் பெரிய உலமாக்களோட பழகக்கூடியவங்க, சொல்லுங்க எனக்கு உலமாக்களுக்கு கேட்டு, ரெண்டு மாதிரி ஹலீஃபாக்களோ அல்லது பின்னாடி வந்த தாபியின்களோ ரெண்டு மாதிரி குர்ஆன் ஓதுனாங்க, ஒன்று 5 நேர தொழுகையில் ஒரு மாதிரி குர்ஆனு, இன்னொன்று ரமதான் மாதத்தில் ஓதுற குர்ஆனு, அப்படின்னு எங்கேயாவது அறிவிப்பு காட்டுங்க,
நான் இன்றைக்கி வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கிறேன் எங்கேயாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு. இப்போ தான் கம்ப்யூட்டர் காலம் ஆயிடுச்சு, ஏதாச்சும் ஒன்று போட்டால் எங்கேயாச்சும் ஒரு ரூட் போர்டில் வந்து அடிச்சுட்டு ஓடி வந்துடும், கிடைக்க மாட்டேங்குது. என்னங்க இது? அப்போ நம்மளை விட ஏமாளி யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கியாமுல்லைன் என்ற பேரில் நம்மை நாம ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். நம்ம ஓதுறது இமாம் ஒரு பக்கம் அவரை ஏமாத்திக்கிறாரு, இன்னொரு பக்கம் அவர் பேரை சொல்லி நாம் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஓதினார்கள் இன்னைக்கு காலையில் இமாம் பயான் பண்ணாங்க. நபி அவர்கள் தொழுகையில் ஓதுவதை கொண்டு அவர்கள் ஓதக்கூடிய அத்தியாயங்களை மனனம் செய்து கொள்ளக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். நம்ம இமாம் சாஹிப் போதுறதை வச்சு குர்ஆன் மனப்பாடம் பண்ண முடியுமா? என்ன சூரானே கண்டுபிடிக்க முடியல. எப்படி என்ன சாஜிருபாய், என்ன சூரானே கண்டுபிடிக்க முடியல. இதில் எங்கத்த மனப்பாடம் பண்ணுறது?